இலங்கையின் கடவுச்சீட்டு மாற்றங்களின் புதிய விலைப்பட்டியல் வெளியாகி இருக்கின்றதாம் ஒவ்வொரு விலைப்பட்டியலையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்று தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் இந்த புதிய பாஸ்போர்ட் விசா கட்டணங்கள் தொடர்பான புதிய பட்டியல் வெளியாகி இருக்கின்றதாம் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் திகதி தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் இலங்கையில் கடவுச்சீட்டுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இலங்கையில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்திருக்கும் இந்த நிலையில் அனைத்து விதமான சேவைகளுக்குமான கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து வகையான கடவுச்சீட்டு கட்டணங்கள் திருத்த குடிவரவு திணைக்களம் தீர்மானித்திருந்தனர் அதற்கு இணங்க இன்று தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்று அமுலுக்கு வரும் வகையில் நாள் சேவை கடவுச்சீட்டு கட்டணம் இவ்வளவு நாட்களாக பதின் ஐயாயிரம் ரூபா கட்டணத்தில் இருந்தது இன்று தொடக்கம் இருபதாயிரம் ரூபாவுக்கு அதிகரிக்கப்படுகிறது சாதாரண சேவை கட்டணத்தை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்க குடிபரப்புத் திணைக்களம் தீர்மானித்துள்ளனர் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய மாவட்ட சீலகங்களூடாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பங்களை மேற்கொண்டு வந்தவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் செலுத்தி கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு வந்தனர் கிட்டத்தட்ட இரண்டு கிழமை தொடக்கம் ஒரு மாதத்துக்குள் கடவுச்சீட்டுக்கள் வீடு தேடி வர இது மூவாயிரத்தி ஐநூறு ரூபா இருந்தது தற்சமயம் ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாள் கடவுச்சீட்டு பெறுபவர்கள் இருபதாயிரம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் அதேபோல் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான ஒரு நாள் சேவை கடவுச்சட்டனம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான சாதாரண சேவை கட்டணம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து மூவாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இதுவே தற்சமயம் என்ற தொடக்கம் அமுலுக்கு வரும் வகையில் கடவுச்சீட்டு கட்டணங்கள் புதிய மாற்றங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கின்றனர்